கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்னைக்கு கையில் மைக்க பிடிச்சவன்லாம் வந்து ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்கே பார்த்தாலும் கையில் ஒரு மைக்கையும் கேமராவையும் எடுத்துக்கிட்டு சுட்டக்கூடிய பல இளசுகள் இன்றைக்கு பலருடைய அந்தரங்கத்திற்கும் தனி மனித சுதந்திரத்திற்கும் பங்கத்தை ஏற்படுத்தி இளைஞர்களை சீரழிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், கோவையில் மருத்துவமனைக்குள் நுழைந்த ஒரு நபரை திருட வந்தார் அப்படின்னு சொல்லி அடித்தே கொன்ற கொடூரமான சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வீடியோ வெளியானதால் இளம்பெண் தற்கொலை முயற்சி, சிறுவர்களை தூண்டி குளிர்காயும் யூடியூப் சேனல்கள், வரம்பு மீறும் யூடியூப் சேனல்களுக்கு கடிவாளம் போடுவது யார்? புற்றீசலாக பெருகிட்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ல நிறைய இன்றைக்கி சமூகத்தையும் இளைய சமுதாயத்தையும் பாழ்படுத்தும் விதமாக அருவறுப்பான கண்டென்ட்டுகளால் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வந்ததுனால சமீப காலமாகவே பல யூடியூபர்ஸும் சர்ச்சைக்குள்ளே சிக்கிட்டுருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு பெண் ஒருவரை தற்கொலைக்கு தூண்டியதாக பெண் தொகுப்பாளர் உட்பட 3 பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சென்னை புரசைவாக்கம் பகுதியில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி வேலை பார்த்து வந்த இளம்பெண் ஒருவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு விடுதியில் இருந்த பொழுது திடீரென வாந்தி எடுத்து மயங்கி விழுந்திருக்கிறார். இதையடுத்து பதறிப்போன உடன் இருந்த அவரது தோழிகள் உடனடியாக அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவரை மருத்துவர்கள் பரிசோதித்த பொழுதுதான் அவர் எலி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் தற்கொலை முயற்சிக்கான காரணத்தை கேட்ட பொழுதுதான் இந்த திடுக்கிடும் தகவலை தெரிவித்திருக்கிறார். சென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த 23 வயது பட்டதாரி பெண்ணான இவருடைய தாய் தந்தையர் இறந்த நிலையில் தன்னுடைய அண்ணனுடைய பராமரிப்பில் இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அண்ணா நகரில் உள்ள பிரபல வணிக வளாகத்திற்கு சென்ற பொழுது அங்கு பொதுமக்களிடம் யூடியூப் சேனலை சேர்ந்த பெண் ஒருவர் காதல் தொடர்பாக இரட்டையார்த்த வசனங்களுடன் பொதுமக்களிடம் பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற இந்த பெண்ணிடமும் அவர்கள் சில கேள்விகளை கேட்க இவரும் அதற்கு ஜாலியாக இவருடைய கருத்துக்களை இரட்டை அர்த்தங்கள் கலந்து பேசியிருக்கிறார். பின்னர் தான் பேசியதை ஒளிபரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் அவர்களோ பேட்டி எடுத்து சுமார் 7 மாதங்கள் கழிந்த நிலையில் அந்த பெண்ணை குறித்து சிறிதும் கவலைப்படாமல் அவர் இரட்டை அர்த்தத்துடன் பேசியிருந்த பேட்டியை குறிப்பிட்ட யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றனர். இந்நிலையில் அது சமூக வலைதளங்களில் வைரலானதால் அந்த பெண் தெரிவித்த கருத்துக்கு கேலி கிண்டல்கள் எழுந்தது. இதையறிந்து பதறிப்போன அந்த பெண் தான் அளித்த பேட்டி பற்றி தனது சகோதரர் மற்றும் உறவினர்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்ற பதற்றத்திலும் மன உளைச்சலிலும் இருந்து வந்திருக்கிறார். இதன் முடிவாகத்தான் எலி மருந்தை வாங்கி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கீழ்ப்பாக்கம் போலீசார் தற்கொலை முயற்சி குறித்து விசாரணை நடத்தினர். அப்போதுதான் அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனலுக்கு பேட்டி தர முதலில் மறுத்தேன் என்றும், ஆனால் அவர்கள் எனது அனுமதி இல்லாமல் பேட்டியை வெளியிட மாட்டோம் என்று கூறியதால் அந்த நம்பிக்கையில் ஜாலியாக கருத்துக்களை தெரிவித்த நிலையில் தற்பொழுது என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த வீடியோவை வெளியிட்டு தன்னை அவமானப்படுத்தி விட்டதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் மீது பேட்டி எடுத்த பெண் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பெண் வாக்குமூலம் அளிக்கவே கீழ்ப்பாக்கம் போலீசார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலை நடத்தி வந்த வளசரவாக்கம் AKR நகர் 1வது தெருவை சேர்ந்த ராம் மற்றும் அவரது உதவியாளர் யோகராஜ், பேட்டி எடுத்த பெண்ணான அண்ணா நகர் விஜயா தெருவை சேர்ந்த ஸ்வேதா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களின் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர்.
ஏற்கனவே இந்த பிராங்க் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணி மக்களுடைய தனி உரிமையை மீறுவதாக பலரும் புகார் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தங்களது யூடியூப் சேனலை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சேனல் உரிமையாளர்கள் ஆபாசமான கண்டென்ட்களை இப்படி சின்ன பசங்க இளைஞர்களின் மத்தியில் வெளியிட்டு இருக்காங்க. இதை பற்றி பல குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் கூட இது போன்று பொது இடங்களில் இரட்டை அர்த்த உரையாடல்களை நடத்தி முகம் சுளிக்க வைக்கக்கூடிய இவர்களை போன்ற யூடியூப் சேனல்களுக்கு இருக்கக்கூடிய வரைமுறைகள் தான் என்ன, இவங்களை பற்றி சட்டம் என்ன சொல்லுது, இவர்களை ஒழுங்குபடுத்துறது யாரு, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் தான் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பல கோடி பார்வையாளர்களையும் பயனாளர்களையும் கொண்ட இந்த வலைதளத்தில் காணொலிகளை பகிர்வதற்கு பல்வேறு விதிமுறைகள் இருக்கும் நிலையில் அதன்படி யாராவது யூடியூப் விதிகளுக்கு மாறாக காணொலிகளை பகிர்ந்தால் அந்த வீடியோ நீக்கப்படும் என்பதோடு அந்நிறுவனம் வகுத்துள்ள சில விதிமுறைகளின்படி சிறார்களை பாலியல் ரீதியாகவோ அல்லது அவர்களை தொடர்பு படுத்தக்கூடிய எந்த விதமான பாலியல் உள்நோக்கம் கொண்ட உள்ளடக்கங்களையோ வெளியிடக்கூடாது என்றும் ஒருவரை உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கும் வகையில் தற்கொலை செய்ய தூண்டும் வகையில் எந்த ஒரு உள்ளடக்கத்தையும் ஒளிபரப்பவோ அல்லது பகிரவோ கூடாது என்றும் கூறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தனிநபரை தாக்கும் நோக்கிலோ அல்லது அவர்களை ஏதாவது ஒரு வகையில் தனிப்பட்ட முறையில் கேலிக்கு உள்ளாக்கும் விதத்திலோ 18 வயதுக்கு உட்பட்டவர்களை எந்த வகையிலும் பாதிக்கும் வண்ணம் உள்ளடக்கங்களை பகிரக்கூடாது என்று குறிப்பிட்டும் கூட அதனை காற்றில் பறக்கவிடும் யூடியூபர்ஸ் தங்களுடைய சுயநலத்திற்காக இது போன்ற பாலியல் வக்கிரங்கள் நிறைந்த நிகழ்ச்சிகளை வெளியிட்டு பணம் கொழிக்கின்றனர் என்பதுதான் வேதனையான ஒன்று. மேலும் இவர்களது விதிமுறைகளை பின்பற்றாத சேனல்களுக்கு 90 நாட்களுக்குள் 3 முறை எச்சரிக்கை வழங்கப்பட்டு யூடியூப் கொள்கைகள் குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படும். அதையும் மீறும் சேனல்கள் முழுமையாக நீக்கப்படும் என்று யூடியூப் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரும் இரட்டை அர்த்த ஆபாச உரையாடலை ரசிப்பதால் இது போன்ற வீடியோக்கள் குறித்து யாரும் பெரிதாக எதிர்ப்புகள் தெரிவிக்காத நிலையில்தான் இத்தகைய தரம் தாழ்ந்த வீடியோக்களை வெளியிடக்கூடியவர்களும் எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல் ஜம்மென்று நாளுக்கு நாள் இளைஞர்கள் மத்தியில் பாலியல் வக்கிரத்தை விதைத்து வருகின்றனர். அதே நேரத்தில் டிஜிட்டல் உலகம் இவ்வளவு வளர்ந்து அதில் இது போன்ற கலையபரங்கள் நடந்த பொழுதும் கூட நம் நாட்டில் இன்னும் அதற்கென்று தனியான சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை என்பதுதான் வேதனை. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கும்போது சில யூடியூப் சேனல்கள் ஏன் சமுதாயத்தின் மேல அக்கறையே இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து மற்றவங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் யோசித்து செயல்படலாம் இந்த யூடியூப் சேனல்கள். அடுத்தது இந்த மாதிரியான வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த சேனலோட வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அப்போது மக்கள் எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான வீடியோ இல்லை அது இளைஞர்கள் அல்லது இளைஞர்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், ஏன் வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்க இல்லை இவ்வளோ வியூஸ் போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நமக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல தெளிவில்லை. அப்துல் கலாம் ஐயா வந்து கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். என்னென்னா நாம் யாரை ஆக போகிறோம் இல்லை எந்தெந்த விஷயங்களை வந்து நாம் வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த திறமைகளை வெளிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளை அறியாமலே அதற்கான தேடல்களே வந்துடும். மேலும் தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் உள்ளனவோ அவை அனைத்தும் இணையதளத்தில் வெளியாகும் உள்ளடக்கங்களுக்கும் பொருந்தும் என்கின்ற நிலையில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி ஒரு நபரின் அடையாளத்தை எந்த வகையில் பயன்படுத்தி மோசடி செய்தாலும் தவறு என்னும் பொழுது சமூக ஊடக தளங்களில் போலி பெயரை பயன்படுத்தி கருத்துக்கள் தெரிவிப்பவர்களுக்கும் அது பொருந்தும் என்பதால் இது போன்ற செயல்களுக்கு இத்தகைய வழக்குகளில் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கவும் வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கின்றனர் சட்ட வல்லுநர்கள்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தில் வயசு வித்தியாசமே இல்லை, குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே செல்போனை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இளம் தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பாதையாகவும் இருக்க வேண்டிய இந்த யூடியூபர்ஸ் பலரும் இன்றைக்கு அதனை மறந்து பார்வையாளர்களை அதிகரிக்கவும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாகவும் பொது வழியில் இரட்டை அறுத்து ஆபாச அரட்டைகளை அடித்து கொண்டு சிறுவர்கள் மத்தியில் பாலியல் வக்கரத்தை தூண்டி குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல யூடியூபர்களுக்கும் அரசாங்கம் சரியான சாட்டையடி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதா மக்களுடைய கருத்தா இருக்கு. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.